பெரியாருடைய தலைமையிலே தலைவிரிச்சாடியை கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் பெரியார் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். அந்த அறிக்கை என்னவென்று கேட்டால், அனைத்து சமுதாயங்களையும் இழிவுபடுத்துகிற பாப்பானுடைய கூலூரை நாங்கள் அறுப்போம், அப்படி ஒரு போராட்டத்தை பெரியார் அவர்கள் அறிவித்த பொழுது அந்த போராட்டத்துக்கு எதிர்போராட்டம் அறிவித்தவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அவர் என்ன சொன்னார், எங்கள் ஆலயங்களிலே பாப்பனர்கள் பூஜை செய்கிறார்கள், வழிபாடு செய்கிறார் என்று சொன்னால் நாங்கள் நியமித்தது அவர்கள் அசைவம் உள்ளவர்கள், அவர்கள் வேத மந்திரங்களை படித்த காரணத்தால் நாங்கள் நியமித்திருக்கிறோம், அவர்களிடத்திலே அந்த பகுதியிலே தவறு நடக்கும் என்று சொன்னால் அதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடவுள் மறுப்பு கொள்கை என்ற பெயரில் இந்து சமுதாயத்தில் அதை நான் ஒருபோதும் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டேன். ஒரு பிராமணனுடைய உடம்பிலிருந்து ஒரு கூரூர் அழிக்கப்பட்டால் பெரியாருடைய வெள்ளத்தாடியை அறுத்து வீசுவோம் என்று ஆணித்தனமான சொன்ன வஉசி அவர்கள் அதை நிச்சயமாக மறக்க முடியாது. இதை நான் பல புத்தகங்களை படித்திருக்கிறேன். அப்படி பல்வேறு பிரிவுக்குரிய ஐயா அவர்களுக்கு இன்று நாம் எல்லாம் விழா அளிக்கிறோம், மனரஞ்சலி செலுத்துகிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் எல்லாம் பாக்கியம் செய்தவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெற்றுச் செல்கிறேன். ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.